கர்த்தர் மற்றவருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வேதாகம கல்லூரியிலே ஒரு பேராசிரியர் பாடம் நடத்தி முடித்துவிட்டு, இன்றைக்கு மத்தியானத்தில் நமக்கு வேறு ப்ரோக்ராம் இல்லை, எனவே நான் ஒரு சின்ன விளையாட்டு வைக்கிறேன், அதில் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய அட்டையை எடுத்து வைத்தார். அந்த அட்டையிலே நீங்கள் எல்லாரும் உங்கள் கையில் இருக்கிற காகிதத்திலே உங்களுக்கு பிடிக்காதவர்கள் யாருடைய முகத்தையாவது கற்பனை செய்து அவர்களை வரைந்து அவருடைய பெயர் எல்லாம் எழுதி அப்படியே கொண்டு வாருங்கள். இந்த அட்டையிலே ஒட்டுவோம். நீங்கள் 5 அடி தூரத்திலிருந்து அதன் மீது அம்பு விட வேண்டும் என்று சொல்லி சில அம்புகளை அங்கே வைத்திருந்தார். உடனே ஒவ்வொருவராக எழுந்தார்கள். தங்களுக்கு யார் பிடிக்கவில்லையோ அவர்களுடைய பெயரை, அவருடைய படத்தை அரையும் குறையுமாக வரைந்து அந்த அட்டையிலே வைத்து இவர்கள் 5 அடி தூரத்திலிருந்து அம்பு எறிந்தார்கள். 3, 4 என்று 5 அம்புகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டது. ஒரு 10 பேர் இருந்த உடனே அவர் போதும் இந்த விளையாட்டு என்று சொல்லி நிறுத்திவிட்டார். உங்களில் கொஞ்சம் பேருக்கு எனக்கு சான்ஸ் கொடுக்கப்படலையே என்று வருத்தப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் வீட்டிலே போய் நீங்கள் அந்த வரைந்த படத்தை வைத்து அம்பு எய்து கொள்ளுங்கள், இப்பொழுது பாருங்கள் என்று சொல்லி அந்த படங்கள் எல்லாவற்றையும் அப்படியே கிழித்தார். கிழித்து விட்டு அந்த அட்டையின் பின்புறம் காட்டினார். அங்கே இயேசு கிறிஸ்துவின் படம் இருந்தது. அவருடைய சரீரத்திலே இங்கும் அங்கும் இந்த அம்புகள் தொலைத்து சென்ற அந்த குறி இருந்தது. அப்படியானால் பின்னால் இயேசு இருக்கிறார் என்பதை அறியாமல் இவர்கள் முன்னால் தங்களுக்கு பிடிக்காதவர்களுடைய படத்தை வைத்து அம்பு எய்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர் இயேசுவின் படத்தை காட்டி, பாருங்கள் இவரை காயப்படுத்துவதற்கு எத்தனை பேர் துடித்தீர்கள், எத்தனை பேருடைய அம்புகள் இவர் மீது தைத்திருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியானால் நீங்கள் எய்த அம்புகள் எல்லாம் நீங்கள் பெருக்கிறவர்கள், நீங்கள் நேசிக்காதவர்கள் மீது விழவில்லை, அது இயேசுவின் மீது விழுகிறது. எனவே மனித குலத்திலே யாரையும் நீங்கள் வெறுக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை ஆண்டவருக்கே செய்கிறீர்கள். எனவே இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளும்படிதான் இந்த பிற்பகலிலே இந்த எக்ஸசைஸ் கொடுத்தேன். யாரையும் வெறுக்கக்கூடாது. விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லாரையும் நேசிக்கும்படிக்கு பரிசு தேவதாக நமக்கு போதிக்கிறது. நாமும் இந்த நாளிலும் நாம் அநேகரை சந்திக்கின்றோம், அநேகரோடு பேசுகின்றோம், அநேகரை வேதனைப்படுத்துகின்றோம், விருப்பமில்லாத காரியங்களை செய்கிறோம். எப்பொழுதாவது நாம் இதையெல்லாம் ஆண்டவருக்கே செய்கிறோம் என்று நினைத்திருக்கின்றோமா? அப்படி நினைத்து நாம் கர்த்தருக்கு ஏற்றவைகளை செய்ய இந்த நாளில் கர்த்தர் நமக்கு நல்ல சிந்தனைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.